இருந்த மாநில கனவுகள், அதே போல அந்த தேச கனவுகள், அந்த ஸ்கில் இண்டியா, இதெல்லாம் அனுப்பும் போது வந்து எனக்கு வந்து தோணும், எழுதுறது என்ன எழுதிடுவேன், இதெல்லாம் ப்ராக்டிக்கலா பாசிபிள் தானா, இதையெல்லாம் ஜனங்க ஏத்துப்பாங்களா, இதையெல்லாம் அரசாங்கம் செய்ய முன் வருமா அப்படின்னு சில சந்தேகம்லாம் இருக்கும். ஆனாலும் நம்ம ஸ்கூல் தெரியலையா வந்து அண்டை வழியை நகன்ற பாத்திரத்து அமுதம், அது வந்து சொரிஞ்சிக்கிட்டே இருக்கான், எழுதி விட்டுறது, எழுதி விட்டுறது பார்த்துப்போம். மண்டபக்கவி எல்லாம் இந்த திருவிளையாடல்ல சிவனார் எழுதி கொடுத்த கவிதையை தருமி எடுத்துகிட்டு போகிறார் பாருங்க, அந்த கதை தான் நம்முது. இப்போ வந்து ஒரு கேடுகட்ட நிலைமைக்கு வந்துட்டானுங்க, கேடுகட்ட நிலைமைக்கு வந்துட்டானுங்க. இப்போ வந்து அந்த ஜிஎஸ்டி ஆட்டம், அடுத்தது வந்து இந்த பண மதிப்பிழப்பு, இப்படி எந்த அளவுக்கு சொதப்பணமோ சொதப்பிட்டு வந்தானுங்க. இப்போ இடையில கொரோனா வந்து காப்பாற்றிருச்சு, எல்லா கேஸையும் கொரோனா மேலே எழுதிவிட்டானுங்க. சரி இருக்கட்டான், சரி ஒரு விபத்து, ஒரு விபத்து நடந்தது நடந்து போச்சு, இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் வந்து என்யூசர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அரசு அமல்படுத்தக்கூடிய திட்டங்களின் பலனை அனுபவிக்க வேண்டிய கடைக்கோடி இலக்கு அதான் என்யூசர். அவனுக்கு ஒரு வெங்காயத்தையும் தானம் 20 லட்சம் கோடின்னு அலப்புற கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஒரு கேடுகட்ட நிலையிலாவது இவனுங்க வந்து நம்ம விட அறிவாளியாக இருப்பான், ஏன்னா நிறைய ஐஏஎஸ் எல்லாம் இருப்பானுங்க இல்லையா, இவனுங்க ஏதாச்சும் பண்ணுவானுங்க அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன். மோடி முதல் முறை பிரதமராகி இந்த 100வது நாள் அதை அனுப்பும்போது அதை வந்து கண்டுக்கலை. நானும் வந்து அடக்கி வாசிச்சிட்டேன், ஏன்னா சரி இவனுங்க ஏதோ பெருசாக பண்ணுவானுங்க போல அப்படின்னு. அது மேட்ரு என்னடானா, இவனுங்கக்கிட்ட இருக்கிற சரக்கு எல்லாமே வந்து என்னடானா, ஒன்று தட்டில் வந்து கரண்டியை வச்சு சத்தம் போடுறது, இல்லை விளக்கு பிடிக்கிறது, இந்த மாதிரி ஸ்வீட் நத்திங்ஸ் தான். இவனுங்க மண்டை வந்து ஒரு எம்டி வெசல், இனிமேலாவது இப்போமாவது நம்ம திட்டங்களை பரிசீலனை பண்ணி, இப்போ காலம் மாறிப்போச்சு, காலம் மாறிப்போச்சு, இந்த காலத்துக்கு ஏற்ற வகையில் அதை வந்து வகைப்படுத்திக்கிட்டு ப்ரியாரிட்டி, இதை முன்ன பண்ணலாம், இதை பின்னாடி பண்ணலாம் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு அதை ஏதாச்சும் செய்தானுங்கன்னா உருப்படலாம். இல்லைன்னு வைங்க, இப்போ ஒரு பக்கம் சைனாக்காரன், ஒரு பக்கம் நேபாள், ஒரு பக்கம் பாகிஸ்தான்காரன், அவன் வந்து பர்மனெண்ட்டு, இதெல்லாம் வந்து எங்கே போய் முடியுமோ தெரியாது. இந்த சங்கீத் தாயோலிங்க இவனுங்க வந்து மூளையிலிருந்து பேசுகிறானுங்களா, கிட்னிலேருந்து பேசுகிறானுங்களா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போ கூட அவனுங்களுக்கு வந்து யதார்த்தமே புரியல, நாசமுத்து போயிடுவோம் பார்ப்போம். நன்றி வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.